கன்னியாகுமரி மாவட்டம் தூதூர் பகுதியை சேர்ந்தவர்தான் 34 வயதான சசிகலா. தன் கணவர் மற்றும் தன்னுடைய 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். இதில் அவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையும் மற்ற இருவரும் ஆண் குழந்தையும் ஆவார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் சசிகலாவின் கணவர் கடன் சில வருடங்களுக்கு முன்பு இறந்தும் விட்டார். இதன் காரணமாக சசிகலா தன்னுடைய 3 குழந்தைகளில் மூத்த மகள் மற்றும் மூத்த மகன் ஆகியோர் சசிகலாவின் சகோதரியின் பராமரிப்பில் வசித்து வந்தனர். இதனால் தன்னுடைய இளைய மகனான 7 வயது மகனுடன் சசிகலா காஞ்சாம்பாறை பகுதியில் தனியாக வசித்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த முருகனுடன் சசிகலாவுக்கு பழக்கம் ஏற்பட்டும் உள்ளது. இந்த பழக்கம் அவர்களுக்குள் நெருக்கத்தை அதிகப்படுத்தியதால் முருகனும் சசிகலாவும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ தொடங்கினார்கள். அப்போது அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த 7 வயது சிறுவன் அறியாமல் விளையாட்டுத்தனமாக செய்யும் செயலால் காதலான முருகன் சசிகலாவின் 7 வயது மகனை துன்புறுத்துவதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்று முன்தினமும் அந்த சிறுவன் தன்னை அறியாமல் விளையாட்டுத்தனமாக ஏதோ செய்ததாக தெரிகிறது. இதில் கடும் ஆத்திரமடைந்த தாயின் காதலனான முருகன் அந்த சிறுவனின் முதுகு கை காலின் தொடைப்பகுதிகளிலும் கொடூரமாக கடித்து துன்புறுத்தியும் உள்ளான். இதனால் அந்த 7 வயது சிறுவன் வழி தாங்க முடியாமல் அலறி துடித்தும் உள்ளார். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் திரண்டு வந்து பார்த்தும் உள்ளனர். அப்போது சிறுவன் உடலில் பல இடங்களில் இரத்த காயங்களும் இருந்துள்ளன. இதனை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை கொடுமைப்படுத்துவது குறித்து அங்குள்ள நித்திரவிலை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரோ முருகனிடம் விசாரணையும் மேற்கொண்டனர். அத்துடன் போலீசார் சிறுவனை பார்த்தும் உள்ளனர். அப்போது சிறுவனின் உடல் பகுதியில் பல இடங்களில் முருகன் கடித்து வைத்ததை இரத்த காயங்களும் இருந்தது. இதையடுத்து சிறுவனை மீட்ட போலீசார் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் சிறுவனுக்கு சிகிச்சை முடிந்த பிறகு சிறுவனை காப்பகத்தில் சேர்க்க குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தும் வருகிறார்கள். குறிப்பாக போலீசாரிடத்திலிருந்து முருகன் தப்பிச் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவனை பிடிக்க போலீசார் தீவிரமாக நடவடிக்கை எடுத்தும் வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது.